பேஜ் நம்பர் 66ல மெய்யெழுத்துக்கள் வந்து கொடுத்துருக்காங்க. இக்கு இங்கு இச்சி மெய்யெழுத்துக்கள் மேல கொடுத்துருக்காங்க பாருங்க, மேல டாப்ல பாக்ஸ் பாக்ஸா போட்டு இக்கு இங்கு இச்சு இஞ்சி இட்டு இன்னு இத்து இந்து இப்பு இம்மு அப்படியே கீழே வாங்க, கீழே பாக்ஸ் பாக்ஸா கொடுத்துருக்காங்க பாருங்க. ஈ இரு இல்லு இவ்வு இழு இல்லு இரு இன்னு மொத்த எழுத்துக்கள் எத்த 18. இந்த 18 எழுத்துக்களையும் இவங்க வார்த்தைகளா கொடுத்துருக்காங்க, இப்ப சென்டென்ஸ்ல கொடுத்துருக்காங்க. அந்த சென்டென்ஸ மேம் வந்து இப்ப படிப்பனா, நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா அந்த படிக்கும் போது இங்க எங்க இக்கு இருக்கோ அந்த இக்க மட்டும் நீங்க சர்க்கிள் பண்ணும். இப்ப பாருங்க, பக்கம் நிற்கும் கொக்கு, பக்கம் நிற்கும் கொக்கு. இங்க எங்க இக்கு இருக்கு, இங்க இக்கு இருக்கா சர்க்கிள் பண்றேன் பாருங்க மேம், இங்க இக்கு இருக்கா சர்க்கிள் பண்ணுங்க. இப்ப என்னன்னா நீங்க இக்கு எங்கெல்லாம் இருக்கு, இப்ப நான் ஃபர்ஸ்ட் படிச்சதுல இக்கு படிச்சோமா, அடுத்து இங்கு எங்கள் வீட்டில் பொங்கல். நீங்களும் சொல்லி பார்க்கணும், அந்த எழுத்துக்களை நீங்களும் படிக்கணும். எங்கள் வீட்டில் பொங்கல் அப்படி நீங்களும் படிச்சுட்டு இங்க எங்க இங்க இருக்கோ அங்க இங்க வந்து நீங்களும் சர்க்கிள் பண்ணுங்க. இங்க 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 இருக்கு, வேற இன்னொரு இங்க எங்க இருக்கு, இங்க இருக்கு. சோ இப்ப நீங்க என்ன பண்றீங்கன்னா, நான் படிக்க படிக்க என் கூடவே நீங்களும் சேர்ந்து இப்ப படிக்க போறீங்க, ஓகேவா? என் கூட யாராவது இப்ப படிக்கிறதுக்கு தயாரா? யாராவது என் கூட இப்ப படிக்க வரீங்களா மேம் கூட படிக்கிறதுக்கு? இது வந்து சரி, சந்திரலேகாக்கு ஒரு ரெண்டு சரி வெயிட் பண்ண, எல்லாருக்கும் சான்ஸ் தரேன், ஒரு ஒருத்தவங்களுக்கா சான்ஸ் தரேன். ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வந்து சந்திரலேகா மேம் சொல்லும் போது ரிப்பீட் பண்ணிக்கோ. பக்கம் அடுத்தவங்கள எல்லாரும் உங்க புக்ல இருக்கத படிக்கணும், படிச்சு அந்த வார்த்தைய சர்க்கிள் பண்ணும். மியூட் பண்ணுமா அதர்ஸ். பக்கம் நிற்கும் கொக்கு, இங்க இக்க மட்டும் சர்க்கிள் பண்ணுங்க பாப்போம். இன்னைக்கு டேட் போட்டுக்கோங்க மேல எல்லாரும். இன்னைக்கு டேட் என்ன, 23 or 24? 21, 22, 23, 24. டுடேஸ் டேட் இஸ் 24/8. எல்லாரும் இன்னைக்கு டேட் போட்டுக்கோங்க மேல ஒரு கார்னர்ல, 24/8/2020 டேட் போட்டுட்டு நாம் சொல்ல சொல்ல படிக்க படிக்க என் கூடவே படிச்சுட்டு நீங்களும் எழுத போறீங்க, சர்க்கிள் பண்ண போறீங்க. குட் சந்திரா, நெக்ஸ்ட் ஒன்னும் படிக்கலாம் வாங்க. எங்கள் வீட்டில் பொங்கல் சொல்லு. எங்கள் வீட்டில் பொங்கல், இங்க இங்க எங்க இருக்கோ அந்த இங்க மட்டும் சர்க்கிள் பண்ணுங்க. இங்க மேம் சர்க்கிள் பண்ணிருக்கேனா, அடுத்து பச்சை நிற மொச்சை. சரி இப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க, சில பேர் என்கிட்ட புக்கே இல்ல மேம்னு சொன்னீங்கல்ல, அப்ப அவங்க நாங்களாம் என்ன மேம் பண்றதுன்னா, நீங்க என்ன பண்ணுங்க, ஏதாவது ஒரு வார்த்தை எடுத்து எழுதுங்க. பா இச்சை பச்சை மட்டும் நம்ம 3 போட்டு பச்சைன்னு எழுதிட்டு அதுல இச்ச சர்க்கிள் பண்ணிக்கோங்க. அது மாதிரி 1, 2, 3 போட்டு மொத்தம் 18 எழுத்துக்களை எழுதுங்க. சோ தட் நீங்களும் எழுதுன மாதிரி இருக்கும், உங்களோட புத்தகத்துல பயிற்சி பண்ண மாதிரி இருக்கும். சரியா? புக் இல்லாதவங்களுக்கு சொல்றேன், புக் இருக்கவங்க இதை படிச்சு சர்க்கிள் பண்ணணும். பச்சை நிற மொச்சை, இது என்னது, இது மொச்சை. சோ இச்சு எங்க இருக்கோ அதை மட்டும் சர்க்கிள் பண்ணுங்க பாப்போம். யாரோ கால மியூட் பண்ணாம இருக்கீங்க, யாரு கால மியூட் பண்ணல, நீங்களே மியூட் பண்ணிடுங்க பாப்போம். யுகேஷ், யுகேஷ் கிட்ட பேசி ரொம்ப நாள் ஆச்சு. யுகேஷ் வாப்பா. மேம் படிக்கும் போது என் கூட படிக்கிறியா? பஞ்சு மெத்தையில் துஞ்சு, பஞ்சு துஞ்சு என்னன்னா ஸ்லீவ், அது பஞ்சு மாதிரி இருக்கா மெத்த, அதுல அவன் தூங்குறான் அதுதான் சொல்றாங்க. இங்க இங்க இஞ்சி இருக்குல்ல அதை மட்டும் சர்க்கிள் பண்ணும் பாப்போம். பஞ்சு மெத்தையில் துஞ்சு. ஸ்கிரீன் உங்களுக்கு எல்லாம் தெரியுது தானே? அடுத்து அடுத்து ஜுவானிட்டா, கட்டம் போட்ட சட்டை. இங்க பாருங்க 3 இடத்துல இட்டு இருக்கு, 1, 2, 3. சொல்லுங்க பாப்போம், கட்டம் போட்ட சட்டைனா என்ன? செக்குடு கட்டம் போட்டிருக்கு பாரு, சட்டையில பாக்ஸ் பாக்ஸா இருக்கு, அதனால சொல்றாங்க கட்டம் போட்ட சட்டை. அதுல பாருங்க இட்டு எங்கெல்லாம் இருக்கு, கா இட்டு இட்டு இருக்கு, போ இட்ட இட்டு இருக்கு, சா இட்டை இட்டு இருக்கு, அங்கெல்லாம் இட்ட சர்க்கிள் பண்ணுங்க. குட் ஜானிட்டா. அடுத்த ஒண்ணு படி பாப்போம், வண்டி குதிரை சண்டி.
இன்ன இப்ப இன்ன சர்க்கிள் வண்டி குதிரை சண்டி. ரிப்பீட் பண்ண சொன்னா யாரும் ரிப்பீட் மட்டும் பண்ண மாட்டீங்க. வண்டி குதிரை சண்டி. வண்டி குதிரை சண்டி. வெரி குட். அடுத்த ஆண்டனி ஃபாஜன், இவன் வந்து முத்து, முத்து கைவிரல் பத்து. முத்துக்கு மட்டும் கைவிரல் பத்து இல்ல, நம்ம எல்லாருக்குமே கைவிரல் பத்து தான். அதனால கைவிரல் பத்து சொல்லுங்க பாப்பா. கைவிரல் கை பத்து. டென்னு, டென்னு, டென் ஃபிங்கர் சொல்றல்ல, பத்து தமிழ் என்ன பத்து. முத்து கைவிரல் பத்து. முத்து கைவிரல் பத்து. வெரி குட். அடுத்த ஒண்ணு படிச்சுல வாங்க. பந்து போட்ட, பந்து போட முந்து. பந்து போடனா பால், பந்துனா பால் தானே. பந்து போட முந்து ஃபர்ஸ்ட் யார் போடுறா அப்படின்ற சொல்லுங்க பாப்போம். போட முந்து. குட், வெரி குட் ஃபாஜன். சரி, அடுத்து வந்து இப்ப என்னன்னா, இப்ப நான் உங்ககிட்ட கேட்க போறேன். இது நான் படிக்கிறதுக்கு முன்னாடி ரஞ்சனா, இது என்ன எழுத்து சொல்லு பாப்போம். நான் அண்டர்லைன் பண்ணிருக்கிறது ரெண்டு பாவா. நீ பான்ற இப்ப கரெக்ட். சரி, இது என்ன சொல்லு பாப்போம். அப்பா தந்த சொப்பு, சொப்பு ஜாமெல்லாம் வச்சிருப்போம்ல, அப்பா தந்த சொப்பு. சர்க்கிள் பண்ணுங்க பாப்போம். இப்ப இப்ப மட்டும். வெரி குட், முடிச்சிட்டீங்கன்னா குட் கேர்ள். ஓகே, தம்பி பார்த்த தும்பி. தும்பினா என்ன, டிராகன் ஃபிளை. தம்பி பார்த்த தும்பி. பாருங்க, தம்பிக்கும் தும்பிக்கும் பெரிய வித்தியாசம் இல்ல, தா போட்டிருக்காங்க, இங்க தூ போட்டிருக்காங்க, அவ்வளவுதான். தம்பி பார்த்த தும்பி. படி சஞ்சனா, படி பாப்போம். சரி, நான் சொல்லாம நீயா, நீ முடிச்சிட்டேல, நீயா ஒண்ணு படிக்கிறியா பாப்போமா. தம்பி பார்த்த தும்பி. சரி சரி, இது வேணாம், இது நான் படிச்சு காமிச்சிட்டேன், அடுத்த ஒன் நான் எடுக்கிறேன் பாரு. இப்ப சரி, இது ரெண்டுத்தையும் படி, மேல இருக்கு, இதை படி பாப்போம். மேம் பாக்ஸ் பண்ணிருக்கேன், அதை படி. யாருக்கிட்டயும் ஹெல்ப் கேட்க கூடாது. அது பரிசா, பரிசா. சோ இப்பு, அது என்னது, சொப்புனா என்னது, சொப்பு சாமா. விளையாடுவோம் தெரியுமா, நான் சொப்பு சாமா வச்சு விளையாடுவோம். குக்கிங் பண்ணுவேன், சமைப்பேன் நானு. சில பேர் விளையாடுவாங்க, சில பேர் இல்ல, எல்லாரும் விளையாடு. குக்கிங் செட்டு எல்லாமே இருக்கும். கரெக்ட். அப்பா தந்த சொப்பு, தம்பி பார்த்த தும்பி. அடுத்து போலாமா. அடுத்து திருநிவி இப்ப படிக்க போறாங்க என் கூட. நெய் சோறு செய். இங்க ஈ எங்க இருக்குன்னு திருநிவி சொல்ல போறாங்க. இது என்ன படிங்க பாப்போம். நெய் சோறு செய். நெய் இருக்குல்ல, நெய்னா கி போட்டு சாப்பாடு, சாப்பாடு செய். நெய் சோறு செய் சொல்லு. நெய் சோறு செய். வெரி குட். தேர் வருது பார். தேர்னா தெரியும்ல, தேர் வருது பார். இங்க பாரு, தேர் இருக்கா, அப்ப இர். தேர், இர். தேர் வருது பார், இர் சொல்லு. தேர் வருது பார். கரெக்ட், சூப்பர்மா. இப்ப இது எனக்கு ஒரே ஒரு இது மட்டும், திருநிவி இது என்ன எழு, இது என்ன எழுத்துன்னு மட்டும் சொல்லு பாப்போம். இப்ப மேம் உன்னை கேட்க போற, அண்டர்லைன் பண்ணிருக்கேன் பாரு, அது என்னதுன்னு மட்டும் சொல்லு. இது இதோ எழுதியிருக்கேன் பாரு, அது என்ன எழுத்துன்னு மட்டும் சொல்லுங்க மேம்க்கு. இல்ல நல்லா பாரு, இல்லாது நெய்னு சொன்ன. அப்ப லாஸ்டா எதுல முடியுது, நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா, எல்லாரும் கடக்கடன்னு எழுதும் போது லைனா எழுதிடுவீங்க. ஆனா ஒரு எழுத்தா கேட்டா அதை ஐடென்டிஃபை பண்ணும் போது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். சரி, பிராக்டிஸ் பண்ணா சரியா வந்துடும். நெய் சோறு செய். இது தேர் வருது பார். ஓகே, குட் ரினவி. அடுத்து நல்ல வழியில் செல். நல்ல வழியில் செல். நல்ல வழியில் செல். ஜேதன் சொல்லுங்க. நல்ல வழியில் செல்.
செல் அப்படின்னா என்ன, நல்ல வழியில நல்ல ஒழுக்கமான வழியில செல்லுன்னு சொல்லி சொல்றாங்க. இங்க இது என்னது சொல்லு பாப்போம், மேம் எழுதுறல்ல இது என்ன, இது என்னதுன்னு சொல்லு, இது என்ன எழுத்துன்னு சொல்லு பாப்போம். வெரி குட். சரி இது என்ன சொல்லு மேம், இங்க உன்ன எழுதியிருக்கேன் பாரு, இது என்ன சொல்லு. இல்ல இல்ல இது பா, இது இங்க எழுதியிருக்கேன் பாரு, இது என்ன எழுத்து சொல்லு பாப்போம். வெரி குட் ஜேரன். செவ்வக தட்டில் கொவ்வை, ஏன்னா கோவப்பழம் கொவ்வை, அததான் கொவ்வைன்னு சொல்றாங்க. செவ்வக தட்டில்னா செவ்வகம்னா, ஏ செவ்வகம்னா என்ன ஷேப் சொல்லு பாப்போம். செவ்வகம் சதுரம், நம்ம ஷேப் படிச்சோமே. வெரி குட், ரெக்டாங்கிள். ஆமா கரெக்ட். செவ்வக தட்டில் கொவ்வை, இவ மட்டும் சர்க்கிள் பண்ணுங்க பாப்போம். நல்ல வழியில் செல், செவ்வக தட்டில் கொவ்வை, கொவ்வை பழம் அதுதான் சொல்றாங்க. வெரி குட், குட் ஜேடன். அடுத்து யாரு? வெரி குட். முடிச்சிட்டீங்கன்னா வெயிட் பண்ணு, இன்னும் ரெண்டுதான் இருக்கு, மேம் முடிச்சிடுறேன். யாழ் கேட்டு மகிழ். கே யாழ்னா என்ன சொன்ன, ஒரு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்னு நான் சொல்லி கொடுத்தனா. யாழ் இங்க பாரு, இங்க யாழை வந்து ஒருத்தர் வாசிக்கிறாரு. கேட்டு மகிழ்னா ஹாப்பியா இரு, சந்தோஷமா இரு, மகிழ்ச்சியா இருன்றாங்க. இழ் இது என்ன எழுத்து? இழ் உங்களுக்கு வந்து இது தெரியணும். தமிழ் எழுதும் போது தாமி இழுன்னு எழுதுறோம்ல, அந்த இழ் இங்க வரும். ஓகேவா? யாழ் கேட்டு மகிழ். அடுத்து துள்ளி ஓடும் புள்ளி மான். இல் இது இல், பள்ளிக்கு போற இல். துள்ளி ஓடும் புள்ளி மான், புள்ளி வச்ச மானே, புள்ளி துள்ளி இல் வருதா. இது இது வந்து நாக்குல இருந்து சொல்லுவோம், நாக்க மடிச்சு சொன்னோம்னா வரும். ஓகேவா? இந்த இது இது வந்து சாதாவா இந்த நாக்க டச் பண்ணி சொன்னாலே இல் அப்படி வரும், சரிங்களா? யாழ் இது துள்ளி ஓடும் புள்ளி மான். ஓகே. அடுத்து காற்றில் ஆடும் கீற்று, தென்னங்கீற்று. கீற்றுனா என்னது? தென்னை மரத்துல இருக்கும் தெரியுமா, அந்த ஓல, அதுதான் சொல்றாங்க. காற்றில் ஆடும் கீற்று, கா இற்று, இற்று இங்க இருக்கு பாரு இந்த இற்று, இது என்னது? காற்றில் ஆடும் கீற்று, காற்றில் ஆடும் கீற்று. அடுத்து எண்ணெய் ஈன்ற அன்னை, அன்னைனா யாரு? அம்மா. எண்ணெய் ஈன்றனா, என்னை ஈந்தவங்க அம்மா, என்னை பெத்தவங்க அம்மா. இங்க மூணு வாட்டி ஈந்து வருது பாருங்க, ரெண்டு சுழி ஈன்னு மூணு வாட்டி வருது பாருங்க, ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி வரல, இதுல மூணு வாட்டி வருது. எண்ணெய் ஈன்ற அன்னை, எண்ணெய் ஈன்ற அன்னை. சோ இப்ப நம்ம மொத்தமா மெய்யெழுத்துக்கள் 18 வெரி குட் பாத்துட்டோமா நம்ம. இப்ப எல்லாம் என்ன பண்றீங்கன்னா, பேஜ் நம்பர் 70 எடுங்க பாப்போம், அந்த ரெண்டு பேஜை விட்டுருங்க, அடுத்து 70 வாங்க. நம்ம இந்த பாடலை பார்த்துட்டு நம்ம ஆக்டிவிட்டி பண்ணலாம், எழுதுற ஒர்க் பண்ணலாம், பாடல் நம்ம கத்துக்கலாம். ஐலேசா ஐலேசா எடுத்துட்டீங்களா? பேஜ் நம்பர் 70 70 70 நம்ம என்ன பண்ண போறோம்னா, இப்ப உயிர் எழுத்துக்கள் இருக்கு இல்லையா, அந்த உயிர் எழுத்துக்களை வச்சு நம்ம அம்மா இங்கே வா வா அப்படி ஒரு பாடல் படிச்சோமா, அசை முத்தம் அது ஊன்னு வந்துதா, அதுல அந்த எழுத்து அந்த வார்த்தைகள்லாம் அந்த எழுத்தெல்லாம். அதே மாதிரி ஐலேசா ஐலேசால இதுல அஇ பாருங்க, அவங்களே ஹைலைட் பண்ணிருக்காங்க, எல்லா எழுத்தையும் அவங்களே ஹைலைட் பண்ணிருக்காங்க பாத்தீங்களா, பிங்க் கலர்ல, அந்த அந்த வார்த்தைகள்ல அந்த எழுத்துல தொடங்குற சொற்களை வச்சு இது ஒரு பாடலா ஐலேசா ஐலேசான்னு குடுத்திருக்காங்க. இந்த பாடலை மேம் இப்ப பிளே பண்ண போற உங்களுக்கு. எல்லாரும் எடுத்துட்டீங்களா? பேஜ் நம்பர் 70 ஐலேசா ஐலேசா பாடல். இப்ப இந்த பாடலை மேம் உங்களுக்கு பிளே பண்ண போறேன், வாங்க கேட்போம் நம்மளும். மல்லி பூத்திருக்கு, ஆலமரம் காத்திருக்கு, இலவம் பஞ்சு வெடிச்சிருக்கு, ஈச்ச மரம் காய்ச்சிருக்கு, சகமாய் கூடிடுவோம் ஊரெல்லாம் சுற்றி, இருக்கும் பூவில் தேன் எடுப்போம், ஏறு பூட்டி பார்த்திடுவோம்,
ஐ லேசா ஐ லேசா ஐ லேசா லேசா ஐ லேசா ஐலேசா ஐலேசா ஒன்று இரண்டு கத்துக்குவோ ஓடி ஆடி பாடிடுவோ அவ்வை மொழியை அறிந்திடுவோ அதன் படிவாய் ஐலேசா 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 ஐலே ஐலேசா 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 திருப்பியும் கேட்போமா மல்லி பூத்திருக்கு ஆலமரம் காத்திருக்கு இலவம் பஞ்சு வெடிச்சிருக்கு ஈச்ச மரம் காய்ச்சிருக்கு உற்சாகமாய் கூடிடுவோம் ஊரெல்லாம் சுற்றிடுவோம் எருக்கம் பூவில் தேனெடுப்போம் ஏறு பூட்ட பார்த்திடுவோம் ஐலேசா 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 ஒன்று இரண்டு கத்துக்குவோ ஓடி ஆடி பாடிடுவோ அவ்வை மொழியை அறிந்திடுவோம் அதன்படியே வாழ்ந்திடுவோம் ஐலேசா 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 ஐலே ஐலேசா 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 கேட்டீங்களா பாடல ஐலே ஐலேசா 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 பாடல் கேட்டீங்களா யாராவது ஒருத்தவங்க எனக்கு ஆன்சர் பண்ணுங்க பாப்போம் இதுல உங்களுக்கு கேட்டது ஃபுல்லாவே ஐலேசா தான் கேட்டிருக்குமே வேற வார்த்தையே வந்திருக்கு ஐலே ஐலேசா 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 அது மட்டும்தான் உங்களுக்கு ஒரு இதுவாயிருக்கும் இது நம்ம பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருந்தா வந்துடும் நான் வார்த்தைகளை சொல்றேன் அப்படியே அதை கை வச்சு படிங்க நீங்களும் படிச்சு பாருங்க நான் வந்து இப்ப ராகமா சொல்ல மாட்டேன் வார்த்தைகளா சொல்லுவேன் அதை நீங்க கூட சேர்ந்து அது வார்த்தையை வச்சு புரிஞ்சுக்கோங்க வேர்ட்ஸ் என்னன்னு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்க சொல்லும் போது பாட்டா பாடும் போது ஈஸியா இருக்கும் அந்தி மல்லி பூத்தி இருக்கு என்னது அந்தி மல்லி மல்லிப்பூ இருக்கு இல்லையா அந்தி மல்லி பூத்தி இருக்கு ஃபர்ஸ்ட் லைன் ஆலமரம் காத்திருக்கு ஆலமரம் ஆலமரம்னா என்ன ஆலமரம் இருக்கும் இல்லையா யாரோ காலம் மியூட் பண்ணல யாரது ஆலமரம் காத்திருக்கு இலவம் பஞ்சு வெடிச்சிருக்கு இலவம் பஞ்சுனா பஞ்சு இருக்கும் இல்லையா காட்டன் காட்டன் என்ன ஆகும்னா பூ வந்து வெடிச்சிரும் வெடிச்சாதான் பஞ்சு வெளியில வரும் இலவம் பஞ்சு வெடிச்சிருக்கு என்ன சந்திரலேகா ஜேடன் மியூட் யுவர் கால் ஜேடன் மியூட் பண்ணு காலம் மியூட் பண்ணு ஈச்ச மரம் காய்ச்சிருக்கு ஈச்ச மரம் பாத்துக்கோல ஈ ஈச்ச மரம் இங்க பாருங்களா நம்ம படிச்சது எல்லாம் வருது ஆ அந்தி மல்லி ஆ ஆலமரம் ஈ இளவம் பஞ்சு ஈ ஈச்ச மரம் நெக்ஸ்ட் உற்சாகமாய் கூடிடுவோம் ஊரெல்லாம் சுற்றிடுவோம் உற்சாகமான ஜாலியா எல்லாரும் ஒன்னு சேருவோம் என்னடா சொல்லு எனக்கு இன்டர்நெட் லீவ் இருக்கு என்னதுடா என்னது லீவ் உங்ககிட்ட இருக்கு ஓ இன்டர்நெட் கிடைக்க மாட்டேங்குது லீவ் ஆகிட்டே இருக்கா சரி 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 ஓகே ஓகே வா வா ஒன்னும் பிரச்சனை இல்ல உற்சாகமாய் கூடிடுவோம் ஊரெல்லாம் சுற்றிடுவோம் எருக்கம் பூவில் தேன் எடுப்போம் எருக்கம் பூனா என்னது இப்ப எல்லாரும் பாத்தீங்கன்னா விநாயகர் சதுர்த்திக்கு ஒரு மாலை போட்டிருப்பாங்களா விநாயகருக்கு அது பாத்தீங்கன்னா பூ பூவா போட்டு ஒரு மாலை போட்டிருப்பீங்கல்ல அது வந்து எருக்கம் பூ அந்த பூல இருந்து என்ன பண்றாங்க தேன் எடுப்போம் அப்படின்னு சொல்றாங்க அது தேன் எப்படி எடுக்க முடியும்னு எனக்கு தெரியாது அதுல இருந்து தேன் எடுப்போம் ஏறு பூட்ட பார்த்திடுவோம் ஏறுனா இந்த உழவர்கள்லாம் இது பண்ணுவாங்கல்ல ஏறு நம்ம ஏறு நம்ம படிச்சோம் இல்லையா அதை வச்சு மாடை வச்சு இழுப்பாங்க இல்லையா ஏறு பூட்ட பார்த்திடுவோம் ஐலேசா 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 ஒன்று இரண்டு கத்துக்குவோம் ஒன்று இரண்டு நம்ம ஒன் டூ த்ரீ படிக்கிறோம்ல ஒன்று இரண்டு கத்துக்குவோம் ஓடி ஆடி பாடிடுவோம் அவ்வை மொழியை அறிந்திடுவோம் அதன்படியே வாழ்ந்திடுவோம் அவ்வையோட மொழியை நம்ம
மொழினா என்னது அவங்க பழமொழி நிறைய சொல்லியிருக்காங்க இல்லையா, அவங்க சொல்லி கொடுத்த தமிழையும் நம்ம அறிந்திடுவோம், அதன்படியே வாழ்ந்துடுவோம், அவங்க சொன்ன நல்ல வழிமுறைகளை நம்ம பின்பற்றி நம்ம வாழ்க்கையில நல்லபடியா வாழலாம்னு சொல்றாங்க. இது ரொம்ப 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 எளிய ரைம்ஸ் தான். இப்ப அம்மா இங்கே வா வா ஆசை அப்படின்னா என்ன நம்ம அந்த பாட்டுல சொல்ல வரோம், அம்மா வாங்க எனக்கு முத்தம் கொடுங்க இலையில் சோறு போடுங்க அப்படின்னு சொல்லி சொல்றோம் இல்லையா, அது எவ்வளவு ஈஸியா அதே மாதிரிதான் இது. அந்தி மல்லி பூத்திருக்கு, ஆலமரம் காத்திருக்கு, இலவம் பஞ்சி வெடிச்சிருக்கு, ஈச்ச மரம் காய்ச்சிருக்கு அப்படின்னு சொல்லி அதுக்கடுத்து உற்சாகமாய் கூடிடுவோம், ஊரெல்லாம் சுற்றிடுவோம், எருக்கம் பூவில் தேனெடுப்போம், ஏறு பூட்ட பார்த்திடுவோம், ஐலேசா 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 ஐலேசா, ஒன்று இரண்டு கத்துக்குவோம், ஓடி ஆடி பாடிடுவோம், அவ்வை மொழியை அறிந்திடுவோம், அதன்படியே வாழ்ந்திடுவோம். இதுவும் ஈஸியான பாடல் தான், ஆனா நம்ம பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா வரும். நம்ம ஒன்னு வரக்கூடிய கிளாஸ் எல்லாம் ஒரு ஒரு வாட்டி இந்த பாடலை கேட்டு நம்ம நல்லா பிராக்டிஸ் பண்ணலாம். நீங்களும் நானே இந்த லிங்க் உங்களுக்கு அனுப்பிச்சு விடுறேன் இந்த கிளாஸ் முடிஞ்சதும். நீங்களும் ஈவினிங் டைம்ல ஃப்ரீயா இருக்கும் போது இந்த பாட்டை போட்டு திருப்பியும் கேளுங்க. இந்த வார்த்தைகள்லாம் முதல்ல ஃபர்ஸ்ட் வார்த்தைகளை தெளிவு பண்ணிக்கோங்க, படிக்க வாயில நுழையுதா, நுழைய வச்சு ஃபர்ஸ்ட் அந்த வார்த்தைகள்லாம் உங்க நம்மளோட வார்த்தையில வருதா நம்ம வாயில இருந்து, அதை பிராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த பாட்டை கேட்கும் போது உங்களுக்கே ஆட்டோமேட்டிக்கா அந்த வேர்ட்ஸ் எல்லாம் வந்துடும். அந்த மல்லிப்பு ஃபர்ஸ்ட் நீ சொல்லி பாக்கணும், அந்தி மல்லி பூத்தி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாடல் போடும்போது அந்தி மல்லி பூத்தி இருக்குன்னா அப்ப உனக்கு அப்படியே அது ராகமா வந்துடும். அந்த வார்த்தைகளை நீ சொல்லி பார்க்காம வாயில நுழையாம சொன்னா ராகம் மட்டும்தான் வருமே தவிர வேர்ட்ஸ் அது வந்து கிளியரா வராது, சரிங்களா? ஏ இந்த பாடல் நம்ம முடிச்சிட்டோம், அடுத்து வந்து பேஜ் நம்ம 68 எடுத்துக்கோங்க. 68 வந்த பாதை 68 பேஜ் நம்பர் 68 என் நினைவில், என் நினைவில்னு உங்க புக்ல இல்ல வந்த பாதைன்னு இருக்கு, அந்த வந்த பாதையை தான் நம்ம இப்ப பண்ண போறோம், சரியா? இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா ரொம்ப ஈஸி, என்னன்னா இந்த இமேஜ் இங்க எங்க இருக்குன்னு பாக்கணும். இப்ப இங்க ஃபர்ஸ்ட் ஒன் என்ன இருக்குது, இது வந்து ஒரு கேட் மாதிரி இருக்கா, பாக்குறதுக்கு பூனை மாதிரி இருக்கா? ஆமா, இந்த பூனை மாதிரி இருக்கிறதோ இங்கேயும் அதே மாதிரி ஒரு பூனை இருக்கா, இதே இதையும் மேட்ச் பண்றோமா? இங்க இதுல என்ன எழுத்து எழுதிருக்கு, ஆ எழுதிருக்கா, அப்ப அதே எழுத்து எடுத்து இதுலயும் நம்ம எழுதணும். நிழல் இங்கே எழுத்து எங்கே நிரப்புக, நிழல் எங்க இருக்கு எழுத்து எங்க இருக்கு நிரப்பணும். நீனு நிழல் எங்க இருக்கோ அந்த நிழலை கண்டுபிடிச்சி அந்த நிழலுக்கு அந்த நிழல்ல என்ன வார்த்தை இருக்கோ அந்த வார்த்தையை தூக்கி இது எழுதணும். இங்க நிழல்ல இங்க ஆ இருக்கு, அப்ப நான் இங்க என்ன எழுதணும், அதே ஆவை எடுத்து எழுதணும். அடுத்த ஒன் வந்து கேட்போம், யாரையாவது கேட்கலாம். வீரன் வீரன் இருக்கியாப்பா இன்னைக்கு கால்ல? இருக்கீங்களா? சரி, இது என்ன, இது என்ன விலங்குன்னு சொல்லுங்க பாப்போம். இப்போ ஒன்னு இப்படி போகுதுல்ல, வீல்ல வீல்ல போற மாதிரி ஒரு விலங்கு இருக்கா, அது என்னது சொல்லு பாப்போம். நீ புக்க பார்த்து, உனக்கு புக்ல உன்ன கொஞ்சம் கிட்ட இருக்கும், உனக்கு நல்லா பாக்க முடியும். மேம் சர்க்கிள் கூட பண்ணிருக்கேன் பாரு. அடுத்தது அது என்ன தெரியுமா, பன்னின்னு சொல்லக்க, பன்றி. நம்ம தமிழ் படிக்கிறோம், தமிழ்ல நல்லா சொல்ல பாப்போம், பன்றி சொல்லு. பன்றி, அதுல என்ன எழுத்து இருக்கு, பன்றிக்குள்ள ஒரு எழுத்து இருக்கு பாரு, அது என்ன எழுத்து சொல்லு. கரெக்ட், அந்த ஆவை தூக்கி இந்த இங்க ஒரு காலி பாக்ஸ் இருக்கு இல்லையா, இங்க வெள்ளை கலர்ல அந்த வெள்ளையில எழுதணும் ஆனு. எல்லா பென்சிலும் எடுத்துக்கோங்க, பென்சிலோ இல்ல கலர் பென்சிலோ எதுல வேணாலும் எழுதலாம், ஆனா அழக். குட் குட் தீரன், சூப்பர். அடுத்து ஒன்னு யார கேக்கலாம், அடுத்து நீனு, யாரு நீங்க? ஜோஷித். ஜோஷித் இது என்னதுன்னு சொல்லு, ஃபர்ஸ்ட் என்ன விலங்குன்னு சொல்லு, அந்த விலங்கை நான் மேட்ச் பண்ணிடுறேன், அப்புறமா எழுத்து சொல்லு. என்னப்பா? எலிஃபன்ட். ஆமாப்பா, இது பொம்மை எலிஃபன்ட், கரெக்ட், எலிஃபன்ட் கரெக்ட். அந்த எலிஃபன்ட்ல என்ன வார்த்தை இருக்குப்பா, என்ன எழுத்து இருக்கு சொல்லு. வெரி குட், எழுதுங்க, நீங்களும் எழுதுங்க, அழகா எழுதுங்க, யார் எழுதுறதுனாலும் வெரி குட் ஜோஷித். செல்வராஜன் இது என்ன, இது சொல்லு பாப்போம், என்ன விலங்குன்னு சொல்லு பாப்போம்.
ஃபர்ஸ்ட் என்ன விளக்குன்னு சொல்லு, அந்த நிழல நம்ம மேட்ச் பண்ணிட்டு. நாய். சரி, அதுல என்ன எழுத்து இருக்கு நாய்க்குள்ள? இது என்னது, இது என்ன எழுத்து சொல்லு பாப்போம். இது என்னது? ஐடென்டிஃபை த வேர்ட். சரி, ஐடென்டிஃபை த கிவன் லெட்டர். இது என்ன லெட்டர்? இது என்னதுடா இது? ஆ ஆ இ. இது என்னது? இது என்னது? எல்லாம் மறந்து ஆயே மறந்துட்டீங்களா? அடுத்து வே, சரி இது குட் செல்வராஜன். அடுத்து ஷெர்வின். ஆ சொல்லுடா ஜானிதா. ஜானிதா இல்ல, இது சந்திரலேகா. சந்திரலேகா தானே? ஆமா. என்ன சந்திரலேகா, புக் எடுத்து எழுத ஆரம்பிச்சிட்டியா? என்ன விலங்கு சொல்லு பாப்போம். இந்த நிழல்ல இருக்க விலங்கு இதுல எதுன்னு கண்டுபிடி ஃபர்ஸ்ட். நான் சொல்ல மாட்டேன், நீயே கண்டுபிடிக்கணும். இதே மாதிரி விலங்கு இங்க எங்க இருக்கு? ஷெர்வேன் சொல்லுப்பா, ரொம்ப டைம் ஆகுமா? இத பாருப்பா, இதே மாதிரி இத பாருங்க. இந்த இமேஜ பாருங்க, இந்த இமேஜ்ல இருக்கா மாதிரியே பாருங்க. இந்த இமேஜ் மாதிரி ஃபர்ஸ்ட் ஒன் இருக்கா இல்ல, செகண்ட் ஒன் இருக்கா இல்ல, அப்படி கணக்கு அப்படியே பாத்துட்டே வர்றாங்க. இதுவும் இதுவும் சேமா இருக்கா இல்ல, இதுவும் இதுவும் சேமா இருக்கா இல்ல, அடுத்த ஒன்னு இதுவும் இதுவும் சேமா இருக்கா? சேமா இருக்கா? இதே மாதிரியே இருக்கா அந்த இமேஜும்? அதுல என்ன எழுத்து இருக்கு? இல்ல, சின்ன ஊதா இருக்கு. உப்பு, உருளைக்கிழங்கு, அந்த ஊதா இருக்கு. குட். சோ நீ அப்படிதான் பாக்கணும். அடுத்த ஒன் நீயே சொல்லு பாப்போம். ஏன்னா நான் இது நான் சொல்லி கொடுத்துட்டேன். இது இந்த மாதிரி இங்க ஒன்னு இருக்கா இப்படி, இதே மாதிரி இமேஜ் கொண்டு இதுல இது எது இருக்குன்னு பாருங்க. இந்த நிழல்ல இருக்கா மாதிரியே அங்க எது இருக்குன்னு நீ கண்டுபிடிக்கணும். கரெக்ட். அது என்னது, அதை நீ பேர் சொன்னீங்கன்னா மேம் மேட்ச் பண்ண கரெக்டா இருக்கும். அது என்னது? அது வாத்தா? அது என்ன மாதிரி தெரியுது உன் கண்ணுக்கு? டக்கு. டக்கு தான். டக்கு மாதிரி தானே இருக்கு? அதை சொல்ல, டக்குன்னு சொல்ல. சரி, டக்கு, வாத்து. அந்த வாத்துல இருக்கிறது எழுத்து என்னன்னா ஊ. அந்த ஊ எடுத்து எழுதிடணும். வெரி குட், குட் ஷெர்வேன். அடுத்து அ இ உ. அடுத்து என்ன வரும்? ஏ ஏ வரும். அதனால ஏ எங்க இருக்கு நம்மளே பாத்துடலாம். எங்க இருக்கு ஏ? ஏவே மேம் கண்ணுக்கு தெரியல. டெல் மீ, ஏ மேல இருக்குமா? ஏ என்னப்பா? யானை. ஏ அது ஏ எலிஃபண்டா? யார் இது? யுகேஷ் மேம். டேய் யுகேஷ், ஏ எலிஃபண்ட் இல்லப்பா, யானைப்பா. அது வந்து இங்கிலீஷையும் தமிழையும் சேர்த்து குழப்பிக்காத, சரியா? இது வந்து யானை. நீ சொன்னது கரெக்டு தான். இப்ப நம்ம ஏ இது உள்ளதா எழுதணும். யானை எது? அடுத்த பிக்சர் என்னன்னு கண்டுபிடி பாப்போம். ஏதோ பறக்கிற மாதிரி இருக்கு. இது என்னது? ஏரோப்ளேன். கரெக்ட், விமானம். இப்ப தமிழ் பீரியட்ல எல்லாம் தமிழ்ல சொல்லணும். பிக்சர் உங்களுக்கு தமிழ்ல தெரியணும் மெயினா. அதனால இது என்னது? விமானம். ஏ எழுதிடும். சரி, அடுத்து நம்ம சஞ்சய கேப்போம். சஞ்சய், சஞ்சய் கிட்ட, சஞ்சய் புக் வாங்கிட்டியா இல்ல புக் இருக்கா உங்ககிட்ட? நீ ரஃப்னோ கிளாஸ் ஒர்க்ல எழுதிட்டு இருக்கியா சஞ்சய்? கிளாஸ் ஒர்க்ல எழுதிட்டு இருக்கியாப்பா? சரிப்பா, மேம் காமிக்கிறதுல உனக்கு தெரிஞ்சதுன்னா சொல்லு. பார்த்து உனக்கு தெரியறத ஐடென்டிஃபை பண்ணு. இங்க ஒண்ணு இருக்குல்ல இதுமே மாதிரி, இது என்னது ஆக்சுவலா? என்ன இமேஜ் இங்க மேட்ச் ஆகும்னு சொல்லு பாப்போம். என்ன நிழல் மேட்ச் ஆகும் அங்கன்னு?
மீன் கரெக்ட். அது உள்ள என்ன எழுத்து இருக்கு? வெரி குட். அடுத்த ஒண்ணு நீ கண்டுபிடி பாப்போ. ஆ ஓ தான், அந்த ஓ என்னது சொல்லு பாப்போம். முள்ளமன்றி. அந்த கீரி, கீரி பிள்ளை சொல்லுவாங்க இல்லையா, முள்ளு முள்ளா இருக்கோ பாக்குப்பேன், அது 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 வந்து முள்ளமன்றி, அதுதான் வந்து ஓல இருக்கு. அடுத்து சரி, அடுத்து வருணுக்கு எப்போ, வருண் கிட்ட பேசி ரொம்ப நாள் ஆகுது. வருண், வருண், வருண் வந்து கிளாஸ் வந்து வேற யாருக்கிட்டயாவது கொடுத்துட்டு நீங்க கவனிங்க, நான் ஏதாவது வேலை பண்ணிட்டு வந்து ரெண்டு போயிடுவான்னு நினைக்கிறேன். அப்படித்தானே வருண்? காணும் பாரு, இன்னும் கூப்பிட்டு ஒரு 10 நிமிஷம் கழிச்சுதான் வருன்னு வருவான்னு நினைக்கிறேன். சரி பரவாயில்ல, இருக்கட்டும். அது ஹரிபிரசாத். ஹரி, இது என்னது சொல்லு பாப்போம். இது என்ன விலங்கு மட்டும் சொல்லு. விலங்கு இல்ல, இது ஏதோ வண்டி. இது ஏதோ குது. இது என்ன வண்டி சொல்லு? பட்டாம்பூச்சி. ஏய் அது லாஸ்ட் ஒன் பட்டாம்பூச்சிடா, அதுக்கு முன்னாடி ஓ ஓன்னு இருக்குல்ல, ஓ குதிரை வண்டி. கரெக்ட், குதிரை ஓ. அதுக்கு அடுத்து பட்டாம்பூச்சி, லாஸ்டா என்னது? ஆவு. அதுல இருக்க எழுத்து என்னது? ஆவ். வெரி குட் மா, வெரி குட் ஹரிபிரசாத், குட் ஜாப் டன். நன்று. நானும் இனிமேல் தமிழ். நன்று நன்று ஹரிபிரசாத். அடுத்து அப்படியே அடுத்த பேஜ் எடுங்க, 69 எடுங்க பாப்போம் எல்லாரும். எறும்பு எறும்பின் வழியில் வரிசையாய் எழுது. எறும்பு எங்க இருக்கோ, கீழே தான் எறும்பு இருக்கு. நீ என்ன பண்ணும், மேல இருந்து எழுத ஆரம்பிக்க கூடாது. எறும்பு எங்க இருக்கு பாரு, கீழே இருக்கு எறும்பு. அப்ப நீ கீழே இருந்து இப்படி எழுதிட்டு போன்னு சொல்றாங்க. எறும்பின் வழியே எழுதுனா நீ பாட்டுக்கு நான் மேல இருந்து எழுதுவ மேம், எனக்கு இக்கு இங்க இச்சு நல்லா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா எழுதிடாத. எறும்பின் வழியேனா எறும்பு கீழே இருக்கு, அப்ப கீழே இருந்து எழுத சொல்றாங்க நம்மள. எல்லாருக்கும் இக்கு இங்க இச்சு தெரியுமா? இப்ப என்ன பண்றீங்கன்னா, அங்க வந்து ஒரு ஒயிட் கலர்ல ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த ஒயிட் கலர் ஸ்பேஸ்ல நீங்க எழுதணும் இக்கு. அவங்க எழுதிட்டாங்க, அடுத்து என்ன எழுதணும்? இங்கு. ஆனா இது உள்ள எப்படி நீங்க எழுதுவீங்கன்னு தெரியல, ரொம்ப சின்னதா இருக்கு, ரொம்ப சின்னதா இருக்கு, ரொம்ப குட்டியா எழுதணும் நீங்க, அப்பதான் இது உள்ள எழுத எழுத்து எழுதுறதுக்கு பத்தும். இக்கு, இங்கு, இச்சு, இஞ்சு. மேம் எழுதுறது உங்களுக்கு சுத்தமா தெரியாதே. நான் வேணா நான் ஒண்ணு பண்ணவா, இங்க இருக்கு அந்த எழுத நான் சொல்றேன், நீங்க அப்படியே எடுத்து அது உள்ள எழுதிருங்க. இங்கு இங்க இருக்கு, இக்கு அப்புறம் இங்கு இருக்கு, இங்கு அப்புறம் இச்சு இங்க இருக்கு பாருங்க. இங்கு இப்படி எல்லாம் நீங்களும் கோடு போட்டு எழுதிடாதீங்க, அந்த பாக்ஸ்க்குள்ளே எழுத ட்ரை பண்ணுங்க. மேமால எழுத முடியல, ஏன்னா இது ரொம்ப சின்னதா இருக்கு, அதனால எழுதல. வேணா நானும் ட்ரை பண்ணி பாக்குறேன், ஒன்றும் தப்பு இல்லை. ஆனா ரெட் கலர், ரெட் கலரோட மேட்ச் ஆகுதே, வேற கலர் எடுத்துப்போம். இங்கு, இச்சு, இஞ்சு, இட்டு. மா இது கொஞ்சம் டெக்னிக்கலா கொஞ்சம் கிட்ட கிட்ட இருக்குமா, கொஞ்சம் தெளிவா பார்த்து. இக்கு இங்க இச்சுதான் எழுத போறீங்க, வேற எதுவுமே எழுத போறது இல்ல. இக்கு இங்க இச்சு உங்களுக்கு தெரியும்னா லைனா கடகடன்னு எழுதுங்க பாப்போம். இக்கு, இங்கு, இச்சு, இஞ்சி, இட்டு. இட்டுக்கு அப்புறம் என்ன? இன்னு, மூணு சுழி இன்னு. அப்புறம் இட்டு. அப்புறம் இந்து. இப்பு. எவ்வளவு சின்னதா கொடுத்துருக்காங்கல்ல, இப்பு, இந்து. இப்புக்கு அப்புறம் இந்து வருமா? நான் தப்பா சொல்றேன். இக்கு, இங்கு, இச்சு, இஞ்சி, இட்டு, இன்னு, இத்து, இந்து, இப்புக்கு அப்புறம் இம்மு. யாராவது இக்கு இங்கு இச்சு மேம்க்கு லைனா சொல்லுங்க பாப்போம். இதுக்கு வந்து சாய்ஸ், உங்களோட சாய்ஸ், யார் சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ சொல்லலாம். ஆனா ஒருத்தவங்க தான் சொல்லு. ரஞ்சனாக்கு
இது வரைக்கும் சொல்லாதவங்க தான் சொல்லணும், இது வரைக்கும் சொல்லாதவங்க தான் சொல்லணும். மேம் இப்படி ஒரு கலவரத்தை உண்டாக்கிட்டேனே. சரி தன்யஸ்ரீ சொல்லிட்டோம். இப்ப இம்ம நீ சொல்லிக்கிட்டே இருந்த இக்கு இங்க ஸ்டார்ட் பண்ண தன்யா. எழுபத்தி ரெண்டு எழுபத்தி மூணு யார் யார் என்ன செய்கிறார்கள் பேசுவேன். இத நீங்க தான் பேச போறீங்க. யார் யார் என்ன செய்கிறார்கள் பேசுவேன், யார் என்ன பண்றாங்க அப்படின்றத நீங்க பேசி எனக்கு நீங்க அனுப்ப போறீங்க வாட்ஸ்அப்ல. என்ன பண்ண போறேன்னா வாட்ஸ்அப்லயே அனுப்புங்க போதும். என்னன்னா யார் யார் என்ன செய்கிறாங்க. இப்ப நான் உனக்கு சொல்றேன் பாரு, எடுத்துக்காட்டு அவங்க கொடுத்துருக்காங்க. இச்சி தலைக்கீழால் நிற்கிறான். இச்சி எங்க இருக்கு கண்டுபிடிங்க பாப்போம். இங்க இருக்கு இச்சி. இச்சு என்ன பண்றான், தலைக்கீழ நிக்கிறான். இக்கு என்ன பண்றான், வேலை செய்யறான், ஏதோ குத்திட்டு இருக்கான். அது மாதிரி நீ சொல்லணும். இட்டு இன்னும் என்ன செய்யறான், அவங்க குத்து சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இட்டு இன்னும் குத்து சண்டை போடுறாங்க. அப்புறம் என்ன பண்றாங்க, இந்து தண்ணி குடிக்கிறான். இப்பு படம் வரைகிறான். அது மாதிரி தமிழ சொல்லணும், டிரா பண்றான். அவன் இஸ் ட்ரிங்கிங் வாட்டர். எனக்கு அப்படி வேணா. அதே மாதிரி பாரு, இவ்வு இல்லு இல்லு. இவங்க என்ன பண்றாங்க, ஓட்ட பந்தயம் ஓடுகிறார்கள் அப்படின்ற. இவங்க கோப்பையுடன் நிற்கிறான் நின்னு. அது மாதிரி ஒரு ஒருத்தவங்க என்ன பண்றாங்கன்றத வந்து நீங்க சொல்ல போறீங்க. சரியா, அடுத்த ஒன்னு இருக்கு தெரியுமா, இது ரொம்ப இது. இந்த பிக்சர்ல இருக்கு பாருங்க, நெல் கவனி செய். என்ன பண்றாங்க நல்லா பாருங்க, ஒரு யானையும் முயலும் காட்டுல நடந்து போயிட்டு இருக்காங்களா. அப்ப என்ன ஆச்சு, அவங்க ரெண்டு பேரும் ஒரு செடி பாக்குறாங்க. அந்த செடி வந்து ரொம்ப வாடி இருக்கு, ரொம்ப வாட்டமா இருக்கு. அந்த செடி வாட்டத்தை பார்த்தோன்னே இவங்க இந்த முயல் என்ன பண்ணுது, அங்க போய் ஒரு பானை இருக்கு. அந்த பானை இல்ல, இது வந்து ஒரு காய். அந்த காயை வந்து ஓட்ட அது அதுல இருந்து பறிச்சு அந்த தண்ணிய வந்து யானை ஃபில் பண்ணிட்டு வருது. தண்ணி வந்து தண்ணிய யானை வந்து அந்த இதுல நிரப்பி வந்து அந்த நிரப்புனத மேல கட்டி இருக்காங்க, மரத்துல கட்டி. அதுல தண்ணிய வந்து யானை நிறைச்சிட்டு வந்த தண்ணி தும்பி கையில யானையால தண்ணி எடுக்க முடியலையா. அந்த தண்ணிய யானை எடுத்து அந்த நம்ம அந்த செடி ஒன்னு பறிச்சாங்க இல்லையா, அந்த பழம் மாதிரி ஒன்ன அந்த பழத்துல நிரப்பி அந்த செடியில ஓட்ட போட்டு அதுல இருந்து தண்ணி வந்து இந்த மரத்துக்கு வருது. மரத்துக்கு அந்த செடிக்கு விழுந்ததும் அந்த செடியில லாஸ்ட் பிக்சர்ல பாத்தீங்கன்னா ரோஜா பூ ஒன்னு பூத்திருக்கும். ஃபர்ஸ்ட் இதுல ஓட்ட போடுது, அடுத்து வந்து அந்த தண்ணி கீழே விழுது. தண்ணி அதுக்குன்னு செடிக்கு தண்ணி ஊத்துனதும் ஒரே நாள்ல செடி வந்து நல்லா வளர்ந்துரும் அப்படின்னு நினைக்க கூடாது. செடிக்கு டெய்லியும் தண்ணி ஊத்துனாதான் செடி வந்து வளரும். இது வந்து அவங்க பிக்சருக்காக கொடுத்துருக்காங்க. அவங்க ஊத்துனதும் அந்த செடியில இருந்து ரோஸ் பூ வந்துருச்சு வளர்ந்துருச்சுன்னு. நீங்க நானும் வீட்டுல வச்ச மேம், ஒரு ரெண்டு நாள் தான் தண்ணி ஊத்துனேன், பார்த்தா ஒரு ரோஸ் பூவும் வரல அப்படின்னு சொல்லக்கூடாது. எப்பவுமே டெய்லியும் பண்ணும். நம்ம ஒரே நாள் பண்ணிட்டா நம்மளால உடனே நான் ஒரு நாள் பிராக்டிஸ் பண்ண மேம் எல்லாமே வந்துருச்சு அப்படின்னு சொல்ல முடியுமா, முடியாது இல்லையா. சொல்லுப்பா.
சூப்பர். டெய்லியும் செடிக்கு தண்ணி ஊத்துறது வந்து அது உங்களோட வேலை, உங்களோட கடமை, ஒன் ஆஃப் த டியூட்டி. சோ நீங்களும் அது செய்யணும் சரிங்களா. சோ இது வந்து நில் கவனி செய். இது வந்து என்னன்னா இந்த இந்த பேஜ்ல உங்களுக்கு என்ன மெசேஜ் சொல்ல வராங்கன்னா, செடிக்கு தண்ணி ஊத்தணும், எங்கேயாவது வாடி வதங்கி இருந்ததுன்னா. இந்த வெயில் சம்மர் சீசன்லாம் இருக்கும் போது பாத்தீங்கன்னா ரோடோரம் நிறைய காஞ்ச மரங்கள்லாம் இருக்கும், காஞ்ச செடிகள்லாம் இருக்கும். நம்ம என்ன பண்ணுவோம், அது மேலேயே மெரிச்சிட்டு போயிடுவோம். அப்படிலாம் பண்ணாம கொஞ்சம் அதுக்கும் தண்ணி ஊத்தணும், அட்லீஸ்ட் நம்ம ஏரியால இருக்க செடிக்காதுன்னு. அடுத்து நீங்க என்ன பண்ண போறீங்க, பேஜ் நம்பர் 71. 71 வந்து உங்களுக்கு கலரிங். கலரிங்னா உங்களுக்கு பிடிக்கும், வட்டமிட்டு எழுதுவேன். ஃபர்ஸ்ட் நீ வண்ணமிட்டு எழுதுவேன், ஆக்சுவலா நீங்க கலர் பண்ணி எழுதணும். சூப்பரா கொடுத்துருக்காங்க, ரொம்ப அழகா இருக்கீங்க பாருங்களேன். இது வந்து ஆணு, உங்களுக்கே தெரியுதா இது ஆணு. இதை வந்து நீங்க கலர் பண்ணிட்டு இது என்ன எழுத்து ஆ அப்படின்னு எழுதணும். இது பாருங்க, ஊ மாதிரியே இருக்கு, ஊ மாதிரியே இருக்கா. அதை கலர் பண்ணிட்டு இந்த டேஷ்ல ஊன்னு. இது ஐ மாதிரி இருக்கா, ஐ. இது என்னது, ஒரு ஒரு எழுத்து அழகா கொடுத்துருக்காங்க பாருங்க. ஆ முதல்ல எங்க இருக்கு மேம், கா தெரியல, தோ இங்க இருக்கு ஆ. ஆ ஆ ஈ எங்க இருக்கு, தோ ஈ இருக்கு, பாம்பு வடிவுல ஈ இருக்கு பாருங்க, ஈ இருக்கு. அது மாதிரி ஒரு ஒரு எழுத்தையும் ஆ ஈய கண்டுபிடிச்சி அந்த பாக்ஸ்ல எழுதிட்டு நீங்க அதை கலர் பண்ணணும். அழகா இதை கலர் பண்ணுங்க சரிங்களா. உங்களுக்கு டைம் இருக்கு இன்னைக்கு, நீங்க உடனே இப்பவே இந்த கிளாஸ்க்கு அப்புறம் பண்ணணும்னு இல்ல, நீங்க டைம் எடுத்து பொறுமையா பண்ணி அனுப்பலாம்னா அனுப்பணும். இதை வந்து மேம் ஜிசி கிளாஸ்ல போடுவேன், ஏன்னா எனக்கு வந்து இந்த புக் ஒர்க் நீங்க முடிச்சீங்களான்னு தெரியறதுக்காக போடுவேன். ஆனா இப்போ ஒன்னு சொன்ன தெரியுமா, நான் எழுதுவேன் படிப்பேன்னு, அது நீங்க எனக்கு வாட்ஸ்அப்ல அனுப்பினா போதும் சரிங்களா. வெறும் இந்த பேஜ் நம்ம 71க்கு மட்டும் மேம் வந்து ஒர்க் டன் போடுவேன், அந்த ஒர்க் டன் முடிச்சுட்டு எனக்கு அனுப்பிச்சு விட்டா போதும் சரியா. இன்னைக்கு இதோட கிளாஸ் முடிஞ்சது. நான் உங்களுக்கு எக்ஸ்ட்ராவா 5 மினிட்ஸ் எடுத்துட்டேன், டோன்ட் வெரி. நான் உங்களுக்கு கரெக்டா அந்த நெக்ஸ்ட் பீரியட் வேல்யூ எஜுகேஷன் பீரியட்ல உங்களுக்கு ஸ்டோரி தான் வச்சிருக்கேன், சீக்கிரமா முடிச்சிருவேன் சரிங்களா.